ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் மீ நியூ ஐடியா. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரைபர்டு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து குட்டி, இது வந்து வ்ளாகிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். செல்ஃபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கட்டையாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அது வந்து ட்ரைபர்டு வேறு மாதிரி இருக்கும். இதுக்காக நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஹாஃபை மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நான் மடித்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஃபுல் கார்ட்போர்டே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக மடித்து எடுத்துக்கிறேன். இந்த இதோ இப்படி இருக்குன்னா இதே அப்படியே ஒரு ஈக்குவலாக மடித்து மடித்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து விட்டக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கம் வச்சு அதை அது வந்து ஃபேபர் கேஸ்டல் கம் நான் இப்படி வச்சு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அது நிப்பு வழியே வர மாட்டேங்கி. இந்த மாதிரி ஒட்டிக்கணும் கார்னரில். கார்னரில் ஒட்டினக்கப்புறம் அதே மாதிரி சுற்றி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து அந்த கார்னர் பீஸ் மட்டும் ஒட்டி இருக்கட்டும். நம்ம வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டு இதுக்காக நான் ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்துக்கிறேன். அந்த மாஸ்கிங் டேப் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கிட்டு, ஓகேவா? அது பிச்சு எடுத்துக்கப்புறம் நீங்கள் வந்து அதையே டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இல்லை. இப்போ வந்து நான் ஃபுல்லாக பிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடங்கிட்டு ஒரு இந்த மாதிரி கார்னரில் ஒரு டேப் மாதிரி போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இதோட ஹைட் வந்து இவ்வளோ தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா வ்ளாகிங்காக. ஓகேவா? நான் ஏன்னா நம்மட்டு வந்து நானே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் வீடியோ எடுப்பேன். வ்ளாகுக்கு எடுக்கும்போது மட்டும் அப்படி எடுப்பேன். உங்களுக்கு வந்து டைரெக்டாக கூட ஃபேஸ் பார்த்து நீங்கள் வீடியோ இருக்கீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஃபேஸ் கொடுப்பாட்டி எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு ஃபேஸ் மாதிரி எடுக்க போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் கார்ட்போர்டு அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் போதும்னு நினச்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் இது பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு பக்கம் மாஸ்கிங் டேப்பை எப்படியே போட்டு பிடிச்சிக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒரு செலோ டேப் எடுத்து அதை அப்படியே சுற்றி சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சால் ரொம்பலாம் யூஸ் பண்ண வேணாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்லி செலோ டேப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா எக்ஸ்ட்ராக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் க்ளூ இதன் யூஸ் பண்ணி சாரி க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போ வந்து நான் எடுத்துக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபோன் வந்து உள்ளே போகிறதுக்காக நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஷேப் எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? நான் ரொம்ப யோசிச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சைடு நீங்கள் எந்த சைடு பிடிக்க போகிறீங்களோ அது ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து ஃபோன் அம்மா ஃபோன் வச்சு பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்து ஃபிக்ஸே ஆகலை. ஓகேவா? இவங்க ஃபோன் வேணாம். ஓகேவா? நான் வேறு ஃபோனு அளவுக்கு தான் பண்ணேன். அதுக்கு தான் நான் இடையில கேமரா கூட கட் பண்ணேன். என் ஃபோனு யூ ஷூட் பண்ணிட்டுருக்கேன்ல அந்த ஃபோனு வந்து தான் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த ஃபோன் கொஞ்சம் குண்டு குண்டு இருக்கும். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஏ, இது தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் வ்ளாக் எடுக்கும். நான் சும்மா தான் காமிக்கிறேன். அந்த மாதிரி காமிக்கிறனால தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து சமையல் வ்ளாக் எடுக்கும். அதனால் நீங்கள் எங்கேயா வ்ளாகிங்க்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த ஸ்டாண்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செல்ஃபி மோடில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பேசலாம். ஓகேவா? ஸ்ட்ராங்காக நிற்குது பாருங்களேன். நம்ம கீழே குனிஞ்சு கூட எடுக்கலாம். நான் ஓவராக தலையில் குனிய வைக்கக்கூடாது. தலையில் குனிய வச்சு அவ்வளோதான். இப்போ வந்து மேலே பண்ணியாச்சு. சரி, எனக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம். அது நான் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து சரியாகவே இல்லை. அதாவது என்னாச்சுன்னா நான் வந்து ஃபோனு வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஏன்னா குண்டு குண்டுன்னு வெளியே நின்றுட்டுருக்கு. அதாவது நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பையனை ஒரு ஹியூமன் மனுஷன் வந்து புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகிறான் கையில். அடுக்கு மாடி மாதிரி நீ காட்டன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. தூக்கிட்டு போவோம், ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியும். சின்சன்ல கூட பார்ப்போம்லவா தள்ளாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான். ஓகேவா? நம்மளும் இந்த மாதிரி மேலே ஃபோனை போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருந்தால் கீழே வந்து பேலன்ஸ் ஆகாமல் ஃபோன் கீழே விழுந்தான். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸை எடுத்துக்கிட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து இது கீழே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பார்க்க ஒட்டிக்கிட்டக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து இது வந்து ஒரு டூ ஒரு நான் வந்து டின்னர் டைம் வந்ததுனால நான் வந்து இதுவும் நைட்டில் தான் பண்ணேன். ஓகே, பட் நான் வந்து சாப்பிட்ற கேப்பில் வந்து இதை காயட்டும்னு நல்ல கம் வச்சு சுற்றி விட்டுருங்க. ஓகேவா? நல்ல கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிட்டு சுற்றி விட்டுருங்க.
ஓகே அவ்வளோதான், இது வந்து காமிச்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது மார்னிங், நைட்டு ரொம்ப லேட் ஆச்சனால நம்ம வந்து அப்படியே தூங்கிட்டு காலையிலே பண்ணிட்டேன். இப்போ எஞ்சக்கப்புறம் இதுக்காக நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு அதை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணணும் உள்ள வரைக்கும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அன்பேலன்ஸ்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன் அன்பேலன்ஸ்ட் ஆயிரும்னு. இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக நான் உள்ளே அமுக்கி விட்டுருக்கேன். உங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேப்பரெல்லாம் உள்ளே அமுக்கிங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா அப்போ தான் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். இல்லைனா கீழே ஜீரோ வெயிட்டும் மேலே 100 வெயிட்டும் ஒரு கிலோ இருந்தால் அவ்வளோதான், தள்ளாடிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரைபாடுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துக்கு உள்ள வரைக்கும் அமுக்கணும். குண்டு குண்டுன்னு ஆகணும். ஆனால் கார்ட்போர்ட் பீர அளவுக்கு வச்சிடாதீங்க. ரொம்ப அமுக்கி அமுக்கி வச்சா பேப்பர் திடீர்னு மேலே வந்துடும். இதுக்காக நான் நிறைய என்ன எல்லா பேப்பரும் உள்ளே போட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி அமுக்கி விட்டக்கப்புறம் இந்த இதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் எனக்கு வந்து சரியாக இல்லை. இன்னும் கொஞ்சம் ரொம்ப உள்ளே அமுக்கிடக்கூடாது. நம்ம உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த வந்து செல்ஃபோன் வந்து கார்ட்போர்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது உள்ளே ரொம்ப நியூஸ் பேப்பர் அதுக்கு தான் வச்சோம். உள்ளேன்னா கார்ட்போர்ட் பிஞ்சு உள்ளே போயிடும், ஃபோன் உள்ளே கீழே வரைக்கும் போயிடும். அதுக்காக தான் நான் மேலே வரைக்கும் நியூஸ் பேப்பர் வச்சிட்ருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். சும்மா நியூஸ் பேப்பர் வைக்காமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கார்ட்போர்டு எல்லாம் இப்படி இருக்கும். இப்போ வந்து நல்லா இப்போ வந்து என் கரெக்டாக இருக்குது. இங்கே என் ஃபிங்கர் வச்சு கூட காமிச்சேன், அதான் கரெக்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கான்னு. அவ்வளோதான். அந்த இதை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ரொம்ப இது மாதிரி இருந்ததுனால நான் மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லேர்ன் வித் மீடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.